ரீசெண்டாக மதன் கௌரி தான் போட்டு ஒரு வீடியோக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோலாம் சமூக வலைத்தளத்தில் வேகமாக பரவிச்சு. அது மட்டும் இல்லாமல் பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பற்றிய டாக்குமெண்ட்ரி. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியும் பேன் பண்ணப்படுது. எதுக்காக பேன் பண்ணப்படுது, அந்த டாக்குமெண்ட்ரியில் அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகுது. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்திக்கா தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது போன வாரம் பாத்தீங்கன்னா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க. அது ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய சர்ச்சைகள் கிளம்புனதுனால யூடியூபாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும் ரெண்டு பிளாட்ஃபார்ம்லையுமே இதை பற்றினா எந்த ஒரு செய்தியும் பரவக்கூடாது அப்படின்ற மாதிரி மத்திய தகவல் அண்ட் ஒலிபரப்புத்துறை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, தடை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த வீடியோ, இதை சுமந்து வந்த லிங்க்ஸ், இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி சில அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக்ஸ்லாம் செய்யப்பட்டது. எதனால இந்த மாதிரிலாம் நடந்துச்சு? ஆக்சுவலி அந்த டாக்குமெண்ட்ரியில் என்னதான் இருந்துச்சு, எதனால பேன் பண்ணாங்க, உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? பிஃபோர் தட், அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி, குஜராத்தோட சிஎம், 2002 குஜராத்தோட சிஎம்மாக இருந்தவர் தான் நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ அவர் சிஎம்மாக இருந்தப்போ கோத்ரா அப்படின்ற ஒரு ரயில் கலவரம் நடந்துச்சு. அந்த ரயில் கலவரத்தில் நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதில் அதை இந்திய அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி நிறைய பரபரப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே இதற்கான கண்டனங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டது. இதை நான் எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ரி, அதாவது பிபிசி ரிலீஸ் பண்ண அந்த டாக்குமெண்ட்ரியில் இதுதான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கோத்தா ரயில் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போதைய பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் குஜராத் போலீஸாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லியிருக்கு. இதை ஆராய்ச்சி பண்ண பிரிட்டன் குரூப் எம்பிஸ் தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ இதனால தான் பேன் பண்ணப்பட்டிருக்கு. இது யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் வந்து வெளிவந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரி, ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்ரி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா த மோடி த க்வெஸ்சன் அப்படின்னு தான் இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி ரெண்டு பாகமாக ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சி முதல் பாகத்தை லாஸ்ட் டியூஸ்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணதுலேருந்தே சர்ச்சைக்கு மேலே சர்ச்சை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்திய தேசிய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம்னோட ஹெட் அபூர்வா சந்திரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐடி ரூல் 2021 படி இதை அவசரமாக வந்து நீக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா தளங்கள்லேருந்தும் இதை நீக்குங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டாங்க. அதனால் யூடியூப்பில் இருந்ததோட வீடியோவாக இருக்கட்டும் ட்விட்டரில் இந்த வீடியோவை சம்மந்த லிங்க்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. சிலர் இது வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணவும் பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்திய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எதுவுமே சொல்லியா, இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிராக பேசணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த டாக்குமெண்ட்ரியை நாங்கள் யாருமே வந்து புனிதமாக கருதி ஆதரிக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் விருப்பமும் படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி பாரபட்சம் பார்க்காம உண்மை எதுவுமே இல்லாமல் காலனித்துவத்தையே மெயின் இன்டென்ஷனாக கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரினு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரிச்சது யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட பிரிட்டனில் இப்போ எம்பியாக இருக்க இம்ரான் உசைன் அப்படின்றவர் தான் இந்த டாக்குமெண்ட்ரியை தயாரித்து ரிலீஸ் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்காரு, எடுத்திருக்காரு இந்த டாக்குமெண்ட்ரியை. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரி முழுசு முழுக்க முழுக்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அப்போசிஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறது, அவரை வந்து அவமதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எல்லா தளங்கள்லேருந்தும் இதை எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே சில யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவரை அப்போஸ் பண்ணணும், இந்தியாவை வந்து எதிராக பேசணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் ஆக்சுவலி பிபிசி இந்தியா இந்த வீடியோவை
ரிலீஸ் பண்ணலை. இந்தியாவுக்கு அப்போசிஷனாக பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த வீடியோஸுமே எடுத்து சில சேனல்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே கூடாது, அப்படி அப்லோட் பண்ணியிருக்க சேனல்ஸை வந்து பிளாக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டர்லேருந்து இது சம்மந்தப்பட்ட எல்லா லிங்க்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வீடியோ சம்மந்தப்பட்டமான ட்வீட்டுமே ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஒரு ட்வீட் நம்ம இப்போ பார்க்கலாமா, அதாவது யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரெக் ஓப்ரியானோட ட்வீட் தான் இது. அந்த ட்வீட்டில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லட்சக்கணக்கான வியூவர்ஸ் இது மூலமாக கிடைச்சாங்க அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, பன்மாயிர மக்களை பிரதமர் மோடி எவ்வளோ வெறுத்தாரு அப்படின்றத வெறும் ஒரு மணி நேர டாக்குமெண்ட்ரியில் காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த ட்வீட்டும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதே அந்த டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், அதோட சம்மந்த லிங்க்ஸாக இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட்ரி சம்மந்தப்பட்ட ட்வீட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த ஒரு விஷயம் தப்பா இருந்துச்சு, அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்த கண்டென்ட் எடுக்கும் போது எனக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் வீடியோக்கு லைக் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனில் தெரிய வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா. பை பை மக்களே, டாடா, see you tomorrow.